சொல்லிட்டு. அப்போது நீங்கள் பார்க்குற இந்த கருவின்றது இது கல் கிடையாது, இது கற்கருவி. இந்த கற்கருவிகளில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அது மனிதர்களுடைய தொன்மையை பார்க்கும்போது பழைய கற்காலம், புதிய கற்காலம், நுண்கற்காலம்னு சொல்லி வகைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த பழைய கற்கால கருவிகள் பார்த்திங்கன்னா கரடு மோடாக இருக்கும், இதை வந்து ஷைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. புதிய கற்காலத்தில் வந்து அந்த கருவி வந்து இந்த கைகளை காயத்தை ஏற்படுத்த அளவுக்கு ரொம்ப ஷைனிங்காக பயன்படுத்தி அதை பயன்படுத்துவாங்க. நுண்கற்காலங்களில் நம்ம பிளேடு யூஸ் பண்ணுறதில்ல, அதை மாதிரி நுட்பமான கருவிகளை அந்த அறுக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் புதிய கற்காலம், பழைய கற்காலம், அதுக்கப்புறம் நுண்கற்காலம், இந்த காலகட்டத்திலலாம் பெரிய இடைவெளி, ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்து இடைவெளி ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த கற்களில் பார்த்திங்கன்னா மண்வெட்டி நம்ம பயன்படுத்துகிற, நீங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மண்வெட்டி, அதுக்கப்புறம் முருகர் கைகளுக்கு வேல் கூட இதுக்கு முன்னூறு தான், இந்த கற்கருவிகள் முன்னோர்கள் தான் இதெல்லாம். அதுக்கப்புறமா அதில் வேட்டையாடுறதுக்கு வந்து இந்த கருவிகளை எலும்பு, அதுக்கப்புறம் உறுதியான கட்டை, இதை வந்து காட்டில் கிடைக்கிற கொடி இல்லை நரம்புகளில் இறுக்கமாக கட்டி வேட்டையாடுகிறாங்க. ஒன்று வேட்டையாடுறதுக்கு இந்த கருவிகள் பயன்படுத்துது, ரெண்டாவது விஷயம் வந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்கு, கொடிய விலங்குகள் கிட்ட இருந்து தற்காத்துக்கிறதுக்கு இந்த கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த கற்கருவிகளோட பயன்பாடு தான் முதல்ல, ஏன்னா இதுக்கு ஏன் கல் சூஸ் பண்ணாங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு உலகத்தில் மேற்பரப்பில் கிடைச்ச உறுதியான பொருள் இதுதான். முதல்ல குரங்குகளாக இருந்தவங்க வந்து ஒரு கட்டத்தில் நிலத்தை நோக்கி இறங்கி வரும்போது அந்த நிலத்தில் வந்து அவங்க கிழங்குகள்லாம் தோண்ட ஆரம்பித்தாங்க. அந்த வெறும் மண்ணில் தோண்டும் போதெல்லாம் நகத்தில் எல்லாம் காயப்பட்ட பிறகு உறுதியான ஒரு பொருள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த உறுதியான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணி அவங்க கண்ணில் கிடச்சது கல் தான். இப்போது தமிழ்நாட்டில் நம்ம கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா, கற்றுக்கிறது வந்து கல்வின்னு சொல்லுவோம். இந்த கல்வின்ற சொல்லு எப்படி வந்துச்சு அப்படின்னா, கல்லுதல் தொல்மாந்தர்கள் வந்து தோண்டினாங்க, தோண்டி மறைஞ்சிருக்க ஒரு பொருளை தோண்டி கண்டுபிடிச்சி பார்த்ததுனால அதுக்கு வந்து அந்த மறைபொருள், மறைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து வெளியே நம்ம தெரியறதுக்கான ஒரு முயற்சி தான் தோன்றுறது, செயல்பாடு வந்து தோன்றுறது. அப்போது கல்லுதல் அப்படின்னா தெரிந்து கொள்ளுது, அல்லது இப்போ புதிதை கண்டுபிடித்தல் அடிப்படையில் வரும். அதனால் கல்வி அப்படின்ற சொல்லோட வேர் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கல்லுதல். அதனால் கல்லில் தான் நம்ம கற்றுக்கிட்டோம், கல்லு நம்ம வாழ்க்கையை கற்றுக்கிறதுனால இது கல்வி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நம்முடைய இலக்கிய மரபுபடி நம்ம தமிழ் சொற்கள்லாம் உருவாச்சு. அப்போ இந்த கற்கருவிகளுடைய சும்மா சாமானியர்கள் பார்த்தாங்கன்னா எல்லாம் இது ஒரு கல்லுன்னு தெரியும். ஆனால் இதை வந்து நம்ம வரலாற்றாளர்களாக ஒரு சமூக ஒரு பார்வையாளர் சிந்தனையாளர்கள் நம்ம பார்க்கும்போது இந்த கருவியாக தான் நமக்கு தெரியும். அதுவும் நீங்கள் இன்றைக்கி எந்த பொருள்லாம் விலை கொடுத்து வாங்கிடலாம், இந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி நம்ம வந்து கிடைக்காத ஒரு அறுப்பொருள். அதனால் இன்றைக்கி நம்ம தோழர்களுக்கெல்லாம் இந்த வரலாற்று மாணவர்களுக்கெல்லாம் வந்து இதை கொடுக்குறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமை அடைகிறேன். இந்த கற்கருவிகள் இன்றைக்கி கொடுமையான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்